வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா கடன் பிரச்சனையால் பாதை மாறிய சசிகுமாருடைய வாழ்க்கை அவரே சொன்ன விஷயம் வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி முதன் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ஸ் முழமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவோம் கடன் பிரச்சனையால் சசிகுமார் சமீப இறந்து போயிட்டதாக வதந்திகள் வந்ததற்கு தக்க பதிலடி கொடுத்திருக்கிறார் சசிகுமார் அவர்கள் ஒரு பேட்டியில் அந்த பேட்டி வைரல் வருது இயக்குனர் மற்றும் நடிகர் சசிகுமார் தான் படங்களை இயக்காமல் நிறைய படங்களில் நடிச்சுட்டு வருவது சமீபத்தில் கூறியிருந்தார் தமிழ் சினிமா உலகில் மிக பிரபலமான நடிகராக ஒருவராக சசிகுமார் திகழ்ந்து வரார் இவர் திரைப்பட நடிகர் மட்டுமல்லாமல் இயக்குனர் தயாரிப்பாளர் என பன்முகம் தன்மை கொண்டவர் இவர் இயக்கத்தில் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம் தான் சுப்பிரமணியபுரம் இந்த படம் மிகப்பெரிய அளவில் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்ற திரைப்படமாக இப்போது வரைக்கும் கொண்டாடிட்டு வராங்க முதல் படத்திலேயே இவர் இயக்குநராக நடிகராக நடித்திருந்தார் அதனைத் தொடர்ந்து இவர் சமுத்திரக்கனி நடிப்பில் வெளிவந்த ஈசன் என்ற திரைப்படத்தில் எடுத்திருந்தார் அதற்கு பிறகு இவர் நடிகராக மட்டும்தான் நடித்திருந்தார் இவருடைய நடிப்பில் வெளிவந்த பல திரைப்படங்கள் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பையும் வசூலையும் பெற்று அந்த வகையில் தற்போது சசிகுமார் நடிப்பில் உருவாகியிருக்கும் திரைப்படம்தான் நந்தன் இந்த படத்தை ராஸ் அரவணன் இயக்கியிருக்கிறார் இதற்கு முன்பு உடன்பிறப்பு என்ற படத்தை இயக்கியிருந்தார் இந்த படத்தில் சமுத்திரக்கனி சுருதி பெரியசாமி பாலாஜி சக்திவேல் உட்பட பல நடிகர்கள் நடிச்சிருந்தாங்க ஜிப்ரான் பார்த்தீங்கன்னா இந்த படத்திற்காக இசையமைத்திருக்கிறார் இந்த படம் வருகின்ற செப்டம்பர் இருபதாம் தேதி தேட்டரில் வெளியாக இருக்கிறது படக்குழுவினர் இந்த படத்திற்கான ப்ரொமோஷன்கள் ஈடுபட்டு வராங்க அந்த வகையில் ப்ரமோஷன் போது நடிகர் சசிகுமார் ஏன் அடுத்தடுத்து படங்களில் இயக்கவே என்ற கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு பதிலளித்த அவர் நான் ஈசன் படத்துக்கு பிறகு ஒரு நல்ல ஒரு வரலாற்று படத்தை இயக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்தேன் அப்போது எனக்கு இருந்த கடன் பிரச்சனையால் என்னால் படங்களை இயக்க முடியலை அதனால் தான் நான் படங்கள் எடுக்க ஒரு ஆண்டு தேவைப்படும் அதனால் நான் நடிக்க தொடங்கினேன் இப்போது என்னுடைய கடனை எல்லாம் நான் சமாளித்து விட்டேன் அதனால் எனக்கு பிடித்த கதைகளை தேர்வு செய்து நடித்து வருகிறேன் இதுவரை இந்த எந்த மாதிரியான படங்களை நடிக்க என்பது என்னுடைய கையில் இல்லை அது இன்னொருவர் கையில் இருந்தது ஆனால் கடன் பிரச்சனையால் தொடர்ந்து நடித்து வந்தேன் இப்போது எனக்கு பிடித்த கதைகளை தேர்வு செய்து நடிக்க தொடங்கியிருக்கிறேன் இந்த படங்களில் எல்லாம் நடித்து விட்ட பிறகு நான் எழுதி வைத்திருக்கும் கதைகளை போகிறேன் அதே போல் நான் இயக்கும் படங்களில் நான் நடிக்க கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறேன் சசிகுமார் அவர்கள் சொல்லியிருக்காரு கடைசியாக சசிகுமார் நடித்த அயோத்தி கருடன் போன்ற படங்கள் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது அதே போல தற்போது சசிகுமாரின் நடிப்பில் வெளியாகி இருக்கும் நந்தகன் படமும் மக்களுக்கு பிடித்தவாறு இருக்கும் என்று நடிகர் சசிகுமார் அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு அது மட்டுமில்லாமல் கடன் பிரச்சனையால் நான் இறந்து போயிட்டதாக சோசியல் மீடியாவில் பல்வேறு மதந்திகளை பரப்புனாங்க அது பார்க்கும்போது எனக்கும் என்னுடைய குடும்பத்துக்கும் ரொம்பவே சோகமாக இருந்துச்சு அதெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக நான் தொடர்ந்து சினிமாவில் பணியாற்றி கொண்டே வருகிறேன் அதையும் கடந்து போவேன் என்று சசிகுமார் அவர்கள் அந்த பேட்டியில் சொல்லியிருக்காரு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கணுன்னு கீழே உள்ள கமாண்ட் பாக்ஸில் மறக்காம பதிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்